ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு பட்ஜெட் மினி மாடித்தோட்டம். எல்லாத்துக்கும் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்கனான ஹெல்மெட்டை வச்சு மணி பிளான்ட் எப்படி வளர்க்கலான்னு நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த ஹெல்மெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது உள்ளே வந்து ஒரு தெர்மோகோல் இருந்தது. அந்த தெர்மோகோலை வச்சு இன்னொரு வந்து பாட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான், அதுக்கான பதிவு தான் இது. ஸோ நான் ஆல்ரெடி நம்ம வச்சுருந்தேன் மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா செம்மையாகவே வளர்ந்து வருது, சூப்பராகவும் வளர்ந்து வந்திருக்கு. வேஸ்ட்டாக தூக்கி போகிற ஹெல்மெட்டில் பார்த்திங்கன்னா டபுள் யூஸ் இருக்குது. ஸோ வாங்க, அதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு எந்த வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், இதுதான் நம்ம ஹெல்மெட்டை வந்து ஓப்பன் பண்ணும்போது அது உள்ளே இருந்த பார்ட்டு. ஸோ அந்த வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும் இது எப்படி நான் வந்து ஓப்பன் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்பாஞ்சியான ஒரு கவர் வந்து போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட ஷேப்பே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பாக இருந்தது. ஸோ எல்லா பிளான்ட்டும் பாட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அது ரவுண்ட் ஷேப்பில் அல்லது ரெக்டாங்கிளில் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா ஒரு ஓவல் ஷேப் மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இதை வந்துட்டு ஹேங்கிங் பிளான்ட்டாக யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதை ரெடி பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒயிட் கலரே யூஸ் பண்ணலாம், பட் மண்ணை நம்ம யூஸ் பண்ணும்போது அதை பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இதை வந்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலரில் நீங்கள் வந்துட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ என்கிட்ட எல்லோ கலர் தான் அவைலபிள் இங்கே இருக்கிறதுங்கிறதுனால நான் எல்லோ கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு இப்போ ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இதில் தண்ணி லீக்கேஜ் இருக்கணும் இல்லையா, அதுக்காக வந்துட்டு நான் உங்களுக்கு எத்தனை ஹோல் போட முடியுமோ 1 or 2 or 3 அந்த மாதிரி நீங்கள் வந்து ஹோல் போட்டுக்கோங்க கீழே. ஸோ நான் வந்து 4 போட்டிருக்கேன், சின்ன சின்னதாக. தெர்மோகோலில் ஹோல் போடுறது ரொம்பவே ஈஸி. இதில் நான் என்ன செடி வளர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் ரோசஸ் தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டெல்லாம் இருக்காது, கொஞ்சமாக மண் நிரப்புனா போதும். ஸோ ஈஸி மெயின்டெனன்ஸ், ஹேங்கிங் பிளான்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் கீழேயும் நம்ம தரையிலையும் வச்சுக்கலாம். ஸோ அதனால் நான் வீட்டில் இருக்க மண்ணையே நான் எடுத்திருக்கேன். டேபிள் ரோசஸ்க்கு வந்து ரொம்ப வந்து உரம்லாம் வச்சு மிக்சிங்லாம் தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஸோ குட்டி குட்டி கட்டிங்ஸில் வச்சாவே போதும். டேபிள் ரோசஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும், ஈஸியாக வளர்ந்து வந்துடும். ஸோ ஒரு நான் பார்த்திங்கன்னா ஒரு 9 or 10 கட்டிங்ஸ் தான் குட்டி குட்டியாக நான் வச்சுருக்கேன் இதில். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில வீடியோஸ் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு பிளான்ட் வைக்கிறது எல்லாம். ஸோ இந்த மாதிரி தான் சும்மா ஊண்டி விட்டாவே போதும். டேபிள் ரோசஸ் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பலாம் கேர் பண்ணிக்கணுங்கிறது இல்லை. உரம் நிறையா நம்ம வைக்கணும், ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஈஸியாக டேபிள் ரோசஸ் சூப்பராகவே வளர்ந்து வரும். வித்தின் 15 days உங்களுக்கு பூ பூக்கவே ஆரம்பிச்சிடும், அதுக்குள்ளே நல்லா புஷியாகவும் வளர்ந்துடும். ஸோ இதை பாருங்கள், ஒரு 15 days எவ்வளோ அழகாக வளர்ந்துருச்சுன்னு. பூ பூக்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, இப்போ தான் நிறையா பிரான்ச்சஸ் விட்டு வளர்ந்து வருது. ஐ ஹோப் இன்னும் 1 week நல்லா மொட்டுக்கள்லாம் வச்சிரும்னு நினைக்கிறேன். இந்த பாட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொட்டை மாடியிலையும் வச்சுக்கலாம், கீழே தரையிலையும் வச்சுக்கலாம், ஹேங்கிங் பாட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. பட் எனக்கு ஹேங் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு அவைலபிள் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு எங்கள் டெரஸ் கார்டன்லேயே கீழேயே வச்சிட்டேன். உங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஹேங் பண்ணிக்கோங்க, செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஈஸியாக ஹேங் பண்ணுறது எப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா நான் கிரைண்டருக்கு பெல்ட் வாங்கும்போது அதில் இருந்தது. ஸோ அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தது, அதனால் நான் அதை இது யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது இருந்தது, கை இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 8 பிரான்ச் எடுத்துக்கோங்க, 8 கட்டிங்ஸ் எடுத்துட்டு அதை வந்து கீழே பார்த்திங்கன்னா நாட் போட்டு, அந்த நாட் போட்ட பகுதியை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிளான்ட்டுக்கும் சென்டர் பகுதியில் கீழே வச்சிடலாம். கீழே வச்சுட்டு அழகாக ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸி மெத்தட், எந்த ஒரு ரிஸ்க்குமே கிடையாது. நம்ம நாட் போட்டு எடுக்கிறதுக்கு டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும், பட் ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் அதே இது இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா
ரொம்ப ஈஸியாகவே நமக்கு பிளான்ட் எதுவும் கீழேயும் விழுகாது, ரொம்ப சேஃப் தான் இது. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு மேலாக்கில் வந்து நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் ஒரு நாட் மட்டும் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா சுற்றிக்கிட்டே இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி பிடிச்சி ஒரு நாட் மட்டும் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி கோகனட் ஷெல்லை வச்சு எப்படி நம்ம வந்துட்டு ஹேங்கிங் பாட் ரெடி பண்ணலான்றத நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதே ஒரு டெக்னிக்கு தான் இதுலேயும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மேலே ஒரு நாட் போட்டோம் அப்படின்னா பிளான்ட்டு நல்லா காற்றுக்கு அழகாக சுற்றிக்கிட்டே இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதை வந்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல ஹேங் பண்ணணுமோ அங்கே நீங்கள் வந்து ஹேங் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு மேலே எந்த ஒரு பிளேஸும் இல்லாதனால அந்த ட்ரெஸ் காய போடுற கம்பியில் வந்து நாங்கள் வந்து கட்டி விட்டுருக்கோம். ஸோ வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக இது பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 வீக் மட்டும்தான் தாங்கும். என்னோடய கயிறு ரொம்ப பாவமாக இருந்தது, கீழே தொங்குறதுனால நாங்கள் வந்து அதை கழட்டிட்டோம். ஸோ வீடியோக்காக மட்டும் ஒரு 3-4 டேஸ்க்கு வச்சுருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக அருமையாக ஒன்று ரெண்டு பூவெல்லாம் பூத்து வந்துருச்சு பாருங்கள், சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு. இது இன்னும் ஒரு 10-15 டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நிறைய முட்டுகள் வச்சு சூப்பர் பூக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் ஹேங் பண்ணியிருக்கும் போது. தெரியுதா சென்டர்ல நாட் போட்டு அப்படியே ஈக்குவலா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்குது. ரொம்ப சிம்பிளான வேலை தான், ரிஸ்கே எடுத்துக்க வேணாம். ஹேங்கிங் பிளான்ட் தேடி நம்ம அலைய வேணாம். ஏன்னா ஒரு நர்சரியில போயிட்டு நம்ம ஹேங்கிங் பிளான்ட் கேட்டோம் அப்படின்னா பயங்கர ஜாஸ்தியாக தான் ரேட் சொல்றாங்க. ஸோ வீட்டில் வேஸ்டா தூக்கி போற பொருளை வச்சு ஈஸியா ஹேங்கிங் பிளான்ட் நம்மளும் அட்டகாசமா ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ நான் இதை அவுத்துட்டேன், நான் கீழேயே தரையிலேயே வச்சிடுறேன் எனக்கு. ஸோ பாருங்கள் வச்சு ஒரு 5 டேஸ்லேயே பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குன்னு. மொட்டுகள்லாம் நிறையா வைக்க ஆரம்பிச்சிருச்சு, ப்ளஸ் டேபிள் ரோசஸ் வந்து சட்டனாக மொட்டுகள்லாம் வச்சு டக் டக்குன்னு பூக்க ஆரம்பிச்சிருது. ரொம்ப ஓவர்லாம் இல்லை, டைம்லாம் எடுத்துக்க மாட்டேங்குது. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த 10:00 பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர வெயில் வந்த நேரத்தில் அது நமக்கு கண்ணுக்கே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. அந்த பூவெல்லாம் பார்க்கும்போது அதுவும் வெரைட்டி கலரில் இருக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 கலர் மட்டும்தான் இருக்குது, பிங்க் அண்ட் எல்லோ. பட் மற்ற கலர் என்கிட்ட இருக்குது, ஒரு சில வெரைட்டிஸ்லாம் இருக்குது. டேபிள் ரோசஸ் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரியே ஒரு 4-5 பாட் ரெடி பண்ணி நம்ம வைக்கும்போது அந்த இடமே ரொம்ப ரம்மியமாக மாறிடுது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். எல்லோ கலரும் சரி, பிங்க் கலரும் சரி, எல்லாமே அட்ராக்டிவ் கலரில் டேபிள் ரோசஸ் இருக்கும்போது மனசுக்கே ரொம்ப அமைதியாக இருக்கும். கார்டனுக்கு வந்தாவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டேபிள் ரோசஸ் சும்மா அழகுக்காக தான் வைக்கணுங்கிறதுனால இல்லை, அதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. அதில் நிறைய வகையான பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை தனியாக நான் டேபிள் ரோசஸ் பற்றி நான் போடும்போது நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஹெல்மெட்டை வச்சு டபுள் யூஸ் பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங்.